Hi guys and welcome back to our channel. In the video, we will check the keel எப்படி செக் பண்றது அது உங்களுடைய phone வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிடையாது பட் இப்ப அவங்க வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணி அவங்க வந்து விட்டுருக்காங்க. சோ இது மூலமா என்ன பெனிஃபிட் இதுல வந்து நம்ம இருக்கமா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றது மூலமா சில பேருக்கு அதோட பெனிஃபிட் வந்து தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியல அப்படினா ஒண்ணுமே கிடையாது. கவர்மெண்ட் வந்து சில ஸ்கீம் அண்ட் சில நிவாரணங்களை ஏதாவது கொடுத்தாங்க அப்படினா அப்பம்போது அவங்க ஒரு பர்టిక్యులர் இது வந்து சொல்வாங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படி சொல்லிட்டு சோ அந்த மாதிரி அவங்க வந்து அறிவிக்கும் போது இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த லிஸ்ட்ல உங்களோட நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதோட லிங்க் கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே வந்து இதில் வந்து அந்த வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு இன்டக்ரேட் பவர்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரூரல் அண்டு நகர்ப்புறம் ரெண்டும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஊரகமாக இருந்தால் ஊரகம் கொடுத்துருங்க, இல்லை நகர்ப்புறம் சிட்டி சைடாக இருந்தால் சிட்டி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ஊரகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் டிஸ்ட்ரிக்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்டில் மதுரை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண கிளிப்னு ஆட்டோமேட்டிக்காக அதே ஜென்ரேட் ஆகும். பிளாக் எந்த யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து கல்லுப்பட்டி, ஸோ டி கல்லுப்பட்டி அதை கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று கொடுத்துட்டு வரேன். ஸோ இதில் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வில்லேஜ் வரும் இந்த இதில். ஓகேங்களா? ஸோ யூனியன் ஆஃபீஸை கிளிக் பண்ண உடனே ஒவ்வொரு வில்லேஜ் வரும். இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஊரை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஊரை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணேன்னா ஹேபிடேஷன் கேட்கும், அதில் வந்து அதே ஊரை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எக்கச்சக்கமான பேர் வரும். ஸோ இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை இது இருக்குன்னு காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து கோ அப்படின்னு கொடுத்துட்டே நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் வாரியாக போயிட்டு உங்களோட நேம் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்துருப்பாங்க, டிப்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபார்ம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு ஃபேமிலி ஹெட் யார் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்மார்ட் கார்டு நம்பர் ரேஷன் கார்டு நம்பரு, ரிலீஜியன் ஹிந்துவா முஸ்லீமா அதை வந்து கொடுத்துருப்பாங்க, கம்யூனிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஆக்குபேஷன் என்னவோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஆல்சோ அதோட கூட டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதோடைய லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகேங்களா? ஸோ இது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டால் அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிவாரணங்களாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அறிவிப்பு அறிவிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் இந்த இது வந்து வந்து சேரும். ஸோ இதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இது இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் எப்படி நம்மளுடைய நேம் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு அதையுமே நான் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.